ஸோ நம்ம இந்த பாண்டேஜ் லிபரேஷன், இது வேற ஒரு டெக்னாலஜிஸ்ல பார்க்கலாம், மனோலயம், மனோநாசம், அப்புறம் சாய்ஸ்லெஸ் அவேர்னஸ், ஸ்மால் ஐ குக்கோ, இந்த மாதிரி டெக்னாலஜிஸ்ல வச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம அதை பிசிக்கலா நம்ம கொண்டு வரணும்னா ஒரு பிரெயினுக்குள்ளே கொண்டு வரலான்னு ட்ரை பண்ணணும். இப்போ கார்டெக்ஸ் பிரெயின் நம்மளுக்கு திங்கிங் பார்ட் ஆஃப் தி பிரெயின், இந்த ஃப்ரண்டல் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் சொல்லுவாங்களே, இந்த ஃப்ரண்ட் போர்ஷன், இதுதான் நம்ம ஹியூமனுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது. ஸோ மற்ற அனிமல்ஸ் வந்து இது வந்து நல்லா என்லார்ஜ்டா என்ஹான்ஸ்டா இருக்காது. இந்த பாட்டம் போர்ஷன் ஆஃப் தி பிரெயின் தான் உங்களுக்கு என்ஹான்ஸ்டா. பேசிக்கா நம்ம என்ன சொல்லுவோம்னா, நம்ம ஒரு இன்னசென்ட் ஸ்டேட்ல இருக்கும்போது, ஒரு சைல்டு லைக் குழந்தை இருக்கும்போது அதுக்கு திங்கிங்லாம் வராது. ஸோ அது வந்து ஃபியூச்சரை பத்தி திங்க் பண்ணாது, யோசிக்க முடியாது. ஸோ நாளைக்கு நான் இருப்பேன், நாளைக்கு எனக்கு இதெல்லாம் தேவைப்படும், அதுக்கு இப்போ நான் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது. அது இப்போ இப்போ நல்லா விளையாடும், விளையாடணும் அடிப்பட்ட ஆடும், ஜாலியாக தான் சிரிக்கும், அவ்வளோ அடுத்த நாள் வரும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபியூச்சரை வந்து கான்செப்சுவலாக திங்க் பண்ற கெப்பாசிட்டி கிடையாது. ஸோ இதுதான் என்னுடைய ஒரு இமேஜினேட்டிவ் ஃபியூச்சர் வச்சு இமேஜினேட்டிவ் செல்ஃப் ஒன்று டெவலப் ஆகுது நான்ன்றது. டேட்டா பேஸ் எல்லாம் பண்ணுவாங்க, அதில் பார்க்கும்போது ஒரு எல்லா ஃபீல்டுக்கும் ஈக்குவல் தான், ஆனால் ஒரே ஒரு ஃபீல்ட் மட்டும் பிரைமரி கீ மாதிரி அசைன் பண்ணுவாங்க, அதை வந்து எல்லாம் பண்ணும். ஸோ ரெஃபரன்ஸ் மாதிரி ஒரு ரெஃபரன்ஷியல் பாயிண்ட் தான் அந்த அந்த காலமோ அந்த அந்த பிரைமரி கீ, அதுக்குன்னு ஒரு தனி ஐடி கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஈகோயிக் செல்ஃப் டெவலப் ஆகும். அந்த ஈகோயிக் செல்ஃப் வந்து ஒரு அனிமலுக்கோ இல்லை ஒரு குழந்தைக்கோ இருக்காது. நான் இவ்வளோ பெரிய ஆள், என்ன போய் இந்த வேர்டு சொல்லிட்டானே, இல்லை நான் வந்து அந்த ஹால் வரும்போது இவர் ரெண்டு பேரும் எழுந்து நிற்கவே இல்லையே, இந்த தாட் ப்ராசஸ்லாம் அந்த குழந்தைக்கு ஓடாது, இல்லை ஒரு நாளுக்கு ஓடாது. அப்போ என்னன்னா, ஒரு இமேஜினேட்டிவ் செல்ஃப் நம்ம கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடறோம். அந்த இமேஜினேட்டிவ் செல்ஃப் தான் நம்ம ஈகோயிக் செல்ஃப் மாதிரி சொல்றோம். இதுதான் டிமாண்ட் பண்ணுது ஃபியூச்சர் எப்படி இருக்கணும், நான் எப்படி ட்ரீட் பண்ண போறணும், இந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற ப்ரெசன்ட்டோட அது அது வந்து இந்த அந்த கிளாஷ் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதுதான் நம்ம பாண்டேஜ் சொல்றோம். அந்த ஈகோயிக் செல்ஃப் வந்து ஃபியூச்சரை டிமாண்ட் பண்ணுது, இப்படிதான் இருக்கணும். அது ஸ்பெகுலேட் திங்ஸை வந்து ஸ்பெகுலேட் பண்ணி ஒரு திங்ஸை வாங்குறதுக்கு இல்லாம ஃபியூச்சர் நான் இப்படி இருக்கணும், அந்த மாதிரி ஃபியூச்சர்ல இருக்கும்போது மற்றவங்க இப்படி பிஹேவ் பண்ணணும், இந்த சிச்சுவேஷன் எனக்கு நட இந்த மாதிரி தான் இருக்கணும்ன்ற மாதிரி டிமாண்டோட அந்த செல்ஃப் ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன கன்க்ளூஷன் வரோம்னா, ஸோ அந்த கார்டெக்ஸ் பிரெயின் அந்த டாப் போர்ஷன் ஆஃப் தி பிரெயின்ல தான் நம்ம ஈகோயிக் செல்ஃப் இருக்கு. இந்த ஹோல்ட விட்டாலே போதும், ஒரு குழந்தை வந்து சூஸ் பண்ணிருக்காரு, எமோஷன்ஸ்லாம் ரெகுலேட் பண்ண ட்ரை பண்ணாரு. நான் அந்த இடத்துக்கு போவேன், அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் இருப்பாங்க, நான் போனவனே அவங்க சிரிச்சா நான் சிரிப்பேன், ஒருத்தனை பார்த்தா அப்படிலாம் அவர் கேலக்ட் பண்ணி போவார், அப்படியே ஓடும். நாலு பேர் பார்த்தா அவங்க சிரிச்சா இவங்க சிரிக்கும், அவங்க திட்டினாங்க இவங்க வராத நீங்க போன்னு சொன்னா அது போச்சுட்டு போயிடும், அவ்வளோதான்.
ஒரு ஈகோ செல்ஃப் உள்ள பிரெயின் தான் நம்ம வந்து கார்டெக்ஸ் பிரெயின் சொல்றோம். அதான் நம்ம வந்து ஸ்மால் ஐ அப்படின்னு இது பிக் ஐன்னு நான் கார்டெக்ஸ் ஸ்மால் ஐ பிக் ஐ. ஓகே, நம்ம வந்து வேதாந்திக் டேர்ம்ஸ்ல வந்து நித்திய அனித்தியன்னுவாங்க. ஸோ நித்தியமான பொருள் தான் கீழே இருக்கு, அது எப்பவுமே இருக்கு. அனித்திய தான் நம்ம வந்து இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வேரியேஷன்ஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாமே அந்த கார்டெக்ஸ் பிரெயின் தான். ஸோ நம்ம மொத்த சைக்காலஜிக்கல் ஸ்பிரிச்சுவல் டேர்ம்ஸ் மொத்தமே நம்ம இந்த ரெண்டு பகுதியாக பிரிச்சிடலாம். ஸோ மேல பாண்டேஜ், கீழே லிபரேஷன், மேல சூசிங் அவேர்னஸ், கீழே சாய்ஸஸ் அவேர்னஸ், ஸ்மால் ஐ பிக் ஐ. ஸோ அந்த மாதிரி இந்த இந்த டிவைடை பிரிச்சிடலாம். ஸோ ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்க நம்ம இந்த பேக் டு தட் கொஸ்டின், அந்த பிரம்மன் எப்படி வருது எப்படி வருது அப்படின்னும் போது, கார்டெக்ஸ் பிரெயின் தான் வந்து உங்களை செப்பரேட் பண்ணுது. திங்கிங்னால உங்களுக்கு ஒரு மீ கிரியேட் பண்ணுது. இந்த வேர்ல்டை பற்றி ஒரு பர்செப்ஷன் வந்து நான் ஒரு ஃபீலிங் கிடைக்குது. ஸோ இந்த பவுண்டரி போடுது. ஸோ இந்த பவுண்டரி போடுறது தான் அதெல்லாம் இந்த கார்டெக்ஸ் பண்ணுது. ஸோ இந்த பவுண்டரி பார்த்தீங்கன்னா இருக்கிறது எல்லாமே நான் பவுண்டரி தான். ஓகே, ஒரு ரூமுக்குள்ள வட்டம் போடுறோம்னா, ஒரு சர்க்கிள் போடுறோம், ஒரு பெரிய ரூமுக்கு இதுல சர்க்கிள் போடுறோம்னா, இந்த சர்க்கிள் எப்படி பவுண்டரிலெஸ் ஆக்குறது, இன்ஃபினிட் ஆக்குறதுன்னா பெரிய வட்டமா போடுறோம். நம்ம எவ்வளவு பெரிய வட்டம் போட்டாலும் அது பவுண்டரி தான், பவுண்டரி தான். சர்க்கிள் ஓடி பவுண்டரி நம்ம பவுண்டரிலெஸ் தானே. இந்த மீனிங் தான் அவங்க சொல்றாங்க. ஸோ அது வந்து அவங்களோட ஒரு இன்ஃபினிட்டி, ஒரு பிரம்மனை வந்து நீ ஆப்ஜெக்டிவா நீ ப்ரொசஸ் பண்ண முடியும். பெரிய சர்க்கிள் போட்டு நான் இன்ஃபினிட்டி, எவ்வளவு பெருசா இன்ஃபினிட்டி பிரம்மன் கற்பனை பண்ணாலுமே அது ஒரு சின்ன தாட், ஒரு எலக்ட்ரிக்கல் நியூரோ நியூரலஜிக்கல் தாட் தான் பிரெயின் தோணும். எவ்வளவு யூஸ் பண்ணாலுமே அது ஒரு சின்ன தாட் தான். கார்டெக்ஸ் பிரெயினோட ஒரு சின்ன மேப்பிங், எப்படி ஒரு சின்ன ஆக்டத்தை பார்க்குறதோ அது பிரம்மன் இப்படி பெருசா பார்க்கும். இன்ஃபினிட்டி எவ்வளவு பெருசுன்னு சொல்லும், அது எவ்வளவு பெருசுனாலும் அப்படி வந்து போர்லெஸ் ஆகுதுன்னா இந்த கான்செப்சுவல் திங்கிங்ல இருந்தே நீங்க கொலாப்ஸ் ஆகி வெளியே வந்துருவீங்க. கான்செப்சுவல் திங்கிங் தான் அந்த வேர்ல்ட் கிரியேட் பண்ணுது. நான் வேற, இந்த உலகம் வேற, மீ வெர்சஸ் வேர்ல்ட் அப்படின்ற கான்செப்சுவல் திங்கிங்ல இந்த கார்டெக்ஸ் பிரெயின்ல நடக்குது. ஸோ இந்த கார்டெக்ஸ் பிரெயின்ல உடைய நீங்க ஸ்டாண்டர்ட் நீங்க வச்சுட்டீங்கன்னா இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு அந்த பவுண்டரிஸ் தானே, பிரம்மன் தான். நீங்க பார்க்கணும்னு நினைச்சா திருப்பி நீங்க கார்டெக்ஸ் வந்துடுறீங்க. நீங்க தான் அந்த கார்டெக்ஸ் ஆயிட்டீங்க. அது திருப்பி அந்த அந்த படைய வந்து அதை பாண்ட பாக்குற மாதிரி தான். பாண்ட பார்த்தா பாண்ட இருக்கு. அது தேடுக்கு வந்து தேடப்படும் பொருளே, என்னது தேடுக்கு வந்து தேடப்படும் பொருளே. ஓகே ஓகே, சர்ச் பண்ண கிடைக்காதுன்னு சொல்றது, ஏன்னா நீங்கதான் சர்ச் பண்றதே. வெரி சர்ச்சரி சர்ச் ஆப்ஜெக்டே நான் தான். வீடு பேரு நம்ம போனவாடி பேசும்போது கூட, வீடு வீடு நம்ம நான் காட்டஸ்ல போய் தேர்றதில்லை. நான் காட்ட நான் தான் வீடே, நான் போய் வீட்டுல இருக்கு இல்ல, நான் தான் வீடே. இந்த வீடு வந்து ஓஹோ எனக்கு ஏதோ வீடு தேவைன்னு சொல்லி அது வந்து தேடுது காட்டஸ்ல போயிட்டு. ஹோமே நான் தான் அப்படின்னு புரியும் போது அது ஹோம தேர்ந்து விட்டு. ஓகே, சோ புடிச்சு வச்சிருக்கு அந்த ஹோல்ட விட்டுட்டா இருக்கிறது வந்து பிரம்மம்னு பார்த்தோம். அந்த ஹோல்ட விடுறது எப்படி? இப்போ நம்ம பேசும்போது கூட நம்ம ஒரு கான்செப்டாவே தேவையில்ல. இப்போ இப்போ இவங்க யோசிக்கல, ஒரு ஒரு டாக்டர் டென்டல் இது போய் கிளினிக் ரூம், ஒரு அப்பா அம்மா வந்து குழந்தைய கூட்டு வந்தாங்க. அந்த குழந்தைய உட்காருன்னு சொன்னாங்க. அது அது ரெசிலஸ்னஸ் தான், இங்க சின்ன குழந்தை தான். ஸோ அது வந்து இது எடுக்க பார்த்து அதை எடுத்து இங்க இருக்குது, டே எல்லாம் பண்ணாத உட்காருன்னு சொன்னாங்க அந்த குழந்தைய. அதை கொஞ்ச நாள் இங்க ரெண்டு பக்கம் போட்டு இதை எடுத்து பார்த்து அந்த குழந்தைனால உட்கார முடியல. ஏன்னா
லைஃப்னே ஒரு எனர்ஜி இருக்கு, அது மூவிங் எனர்ஜி தான் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா இவங்க பேரண்ட்ஸ் வந்து அமைதியா உட்காந்து இருக்காங்க. இவங்க எப்படி உட்காந்து இருக்காங்கன்னா, அவங்களும் நோ மைண்ட் ஸ்டேட்ல இல்ல, சாய்ஸ் ஆஃப் அவேர்னஸ்ல இல்ல, பட் ஆனா அமைதியா உட்காந்து இருக்காங்களே எப்படின்னு பார்த்தா, இப்ப அந்த பையனுக்கு வந்து அந்த ஆப்ஜெக்டிவ் வேர்ல்ட்ல மூவ் பண்றான், திங்ஸ் எல்லாம் திங்ஸ் எடுக்கிறான் வைக்கிறான் மாதிரி. அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, ஒரு காக்னிட்டிவ் திங்கிங்க அதை அன்ஃபோல்ட் பண்றாங்க. அந்த அந்த ரியாலிட்டி, அந்த வேர்ல்டு மைண்டுக்குள்ள ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்ணிட்டு, அதே சின்ன ரூம்ல சேர் உட்காந்துருக்காங்க. இவங்க எங்க மூவ் பண்றாங்கன்னா, இவங்க ஒரு வேர்ல்டு கிரியேட் பண்றாங்க, ஒரு வேர்ல்டு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணிட்டு அந்த வேர்ல்டுக்குள்ள மூவ் பண்றாங்க. நாளைக்கு இப்படி பண்ணணும், நாளைக்கு அவரை போய் பார்க்கணும், ஆபீஸ்ல எப்படி பிஹேவ் பண்ணணும், அவர்கிட்ட இதை சொல்லணும்னு சொல்லி எல்லாம் மென்டல் வேர்ல்டு பண்ணுவாங்க. ஸோ அப்பா அம்மாவும் சேர்ல தான் உட்காந்துருக்காங்க. அவங்க ஏன் மூவ் பண்ணாம இருக்காங்கன்னா, அவங்க மென்டலி மூவ் பண்ணிருக்காங்க, ஒரு மென்டல் வேர்ல்ட கிரியேட் பண்ணிட்டு அந்த மென்டல் வேர்ல்டுல மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை பிசிக்கல் வேர்ல்ட்ல கிரியேட் குழந்தைக்கு மென்டல் வேர்ல்ட கிரியேட் பண்றது இது வரல, இன்னும் அதனால பிசிக்கல் வேர்ல்ட் ட்ரை பண்ணுறது மூவ் பண்றதுக்கு. அதுக்கு வந்து மென்டலா வேர்ல்ட் கிரியேட் பண்ண தெரிஞ்சா அது மென்டல் வேர்ல்டுக்குள்ள மூவ் பண்ணிட்டு இருக்கும். ஓகே, சோ இது ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு வேர்ல்டு நம்ம கிரியேட் பண்ணி அதுக்குள்ள மூவ் பண்ணிட்டு இருக்கோம். எதுக்குன்னா கொஞ்சம் மேப் பண்றதுக்காக, வெளி உலகத்துக்கு. இப்போ குழந்தை வந்து ஃபைவ் சென்சஸோட டீல் பண்ணிட்டு இந்த வேர்ல்டு, ஆக்சுவலா ஃபைவ் சென்சஸ் டு சென்ஸ் திஸ் பிசிக்கல் ஆப்ஜெக்ட். ஆப்பிள் பார்த்து ஆப்பிள் ஆப்பிள் தான் தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்கோம், அது பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓஹோ இது இந்த ஷேப்ல இருக்கு, இந்த கலர்ல இருக்கு, கொஞ்சம் ஸ்மெல் பார்த்துக்கோம். இந்த ஃபைவ் சென்சஸ் வச்சு ஆப்பிள் ஆப்பிள் தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு, ரியாலிட்டியை ஓரளவுக்கு அசஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஃபைவ் சென்சஸ் தான் நம்மளுக்கு இருக்கு அந்த ஃபைவ் சென்சஸ். அப்ப இந்த என்ன பண்ணுது, அதுவும் அதே தான், இந்த ரியாலிட்டிய கன்ஃபார்ம் பண்றதுக்காக மட்டும் இல்லாம அந்த ஹிட்டன் ரியாலிட்டியை பார்த்து, அந்த ஆப்பிளுக்குள்ள சீடு இருக்கு, அந்த சீடு நாளைக்கு ஆப்பிள் ஆகும் அப்படின்னு கான்செப்டுலா திங்க் பண்ற ஃபியூச்சர் ஆப்பிள பாக்குற எபிலிட்டி இந்த சிக்ஸ்த் சென்ஸ் இருக்கு. இதே உலகத்தை பார்த்துதான் எல்லா ஃபைவ் சென்ஸும் யூஸ் ஆகுது. இந்த ஆறாவது சென்ஸும் ஃபியூச்சரை இருக்கிற ரியாலிட்டியை பாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ப்ரொஜெக்ட் பண்ணி, ஓ இந்த இவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கு, இந்த சீடுக்கு ஆப்பிள் ஆக சான்ஸ் இருக்கு, ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி பிளானிங், திங்கிங், அனலிசிங், ஆர்கனைசேஷன் எல்லாம் வந்துருக்கும். ஸோ இந்த ஃபைவ் சென்சஸ்க்கு எதுக்குன்னா, ரியாலிட்டி அசஸ் பண்ணுறதுக்கு. சிக்ஸ்த் சென்ஸும் ரியாலிட்டியே நமக்கு வேணும், பட் ஃபியூச்சர் ரியாலிட்டியை எடுத்து வந்து ப்ரெசென்ட் பண்ணுறோம். அண்ணா கேட்கல, ஹலோ, உங்கள் கொஸ்டின் நோட் சொல்லு. கேட்கல, நீங்கள் இப்போ பேச லாஸ்ட் பார்ட் கேட்கல, நீங்கள் பேசுறது. உங்கள் கொஸ்டின் அடிக்கல, இந்த பிரம்மம் பார்த்தியா? ஹலோ, ஹலோ சந்திரசேகரனா? ஓகே, இல்ல நீங்க லாஸ்ட் பார்ட்டா பேசினது லைக் இந்த ஃபைவ் சிக்ஸ்த் சென்ஸ் பத்தி பேசின, அதுக்கப்புறம் பேசினது வந்து எனக்கு கேட்கல, அததான் நான் கேட்க வந்தேன். ஆக்சுவலா உங்க கொஸ்டின் அவர் திருப்பி ரிப்பீட் பண்ண சொல்றாரு. உங்க அவர் கொஸ்டின் என்னவா இருந்தது நான் சந்திரசேகர் சார் சொல்றேன்ல, இதுக்கு பாண்டேஜ் இதுல போயிடுறோம் போயிடும் சொல்றாங்கல்ல, அதை விட்டு எப்படி திரும்பி வர்றது, எப்படி அந்த ஹோல்டு இருக்காம வைக்கிறது, இந்த பிளானிங்கே பண்ணாலும் கோயிங் டூ லாங்ல, அது எப்படி திரும்பி வர்றதுன்னு கேட்டாரு. நீடு இல்ல அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஒரு நான் கார்டெக்ஸ் போயிடும். இப்போ ஒரு அனிமல் வந்து அதுக்கு உள்ள இருந்து ஒரு நீடு வரும்போது அது பசிக்குது, பசிக்க உடனே வெளியே சாப்பாடு இருக்கான்னு பாக்குது, கண்ணுல பார்ப்போம், இடத்துல ஸ்மெல் பண்ணுவோம், தேடி சாப்பிட்ட உடனே
அது அமைதியா நான் கரெக்டாக போயிடும். இதுதான் பியூட்டிஃபுல்லா நடக்குது. இப்போ மனுஷன் நியாயம் நடக்கலைன்னா மனுஷனுக்கு வந்து இந்த கார்டெக்ஸ் திங்கிங் டெவலப் ஆயிருக்கு. ஸோ மனுஷனுக்கு வந்து இப்ப இருக்கிற ஃபுட்டு மட்டும் கண்ணுக்கு தெரியாது, ஃபியூச்சர்ல இருக்கிற ஃபுட்டு கண்ணுக்கு தெரியும். ஸோ யூ கேன் ப்ரொடெக்ட் ஃபியூச்சர் அண்ட் மேனிபுலேட் அண்ட் கெட் டன். ஸோ அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபியூச்சரை பத்தி யோசிக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி டெவலப் பண்ண ஆகுது இல்லை. அந்த ஃபங்க்ஷனாலிட்டி அதுக்கு ஒரு செல்ஃபை இண்டிகேட் பண்ணு. ஸோ ஃபியூச்சர் திங்ஸை மேனேஜ் பண்றதுக்காக ஒரு செல்ஃப் ஈகோ டெவலப் ஆகுது. அந்த ஈகோ செல்ஃப் என்ன பண்ணுது, அதுக்குன்னு தனி டிமாண்ட் எல்லாம் வச்சுக்கலாம். பாலு உங்க ஓகே. ஸோ அந்த ஈகோ செல்ஃப் என்ன பண்ணுதுன்னா திருப்பி எந்த டிமாண்ட் சாப்பாடு வேணும்னா கூட அது கார்டெக்ஸ் ஆக்டிவேட் ஆகும். இல்ல எனக்கு செக்யூரிட்டி வேணும், எனக்கு வந்து ஷெல்டர் வேணும்னா கூட கார்டெக்ஸ் ஆக்டிவேட் ஆகி தேடுவோம். சோ நீங்க எந்த டிமாண்ட் வச்சாலுமே அது கார்டெக்ஸ் முடிச்சுக்கும். சோ அது முடிச்சுக்கிட்டு ஒரு ஆரம்பிப்போம். சோ அந்த மாதிரி தேடும் போது ஒரு ஒரு செல்ஃப் ஈகோ செல்ஃப் கிரியேட் ஆகுது. அந்த ஈகோ செல்ஃபும் ஒரு டிமாண்ட் இருக்குது, நான் வந்து டிவைன் பீயிங், எனக்கு வந்து நோ தாட் ஸ்டேட் இருக்கணும், எனக்கு வந்து பியூர் தாட் தான் வரணும், நெகட்டிவ் எமோஷன்ஸ் வரக்கூடாது அப்படின்னு திருப்பி அது ஒரு டிமாண்ட் இருக்கும்போது திருப்பி அது ஆக்டிவேட் ஆகும். ஸோ இல்லை நான் வந்து நான் கார்டெக்ஸ் போகணும், நான் கார்டெக்ஸ் டிசால்வ் பண்ணுன்ற ஒரு டிமாண்ட் வச்சாலும் திருப்பி அது ஆக்டிவேட் ஆகிடும். நான் ஆக்டிவேட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு அது நான் ஆக்டிவேட்டாக எப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு கோல் இருந்து அது சர்ச் பண்ண ஆரம்பிக்கும் திருப்பி அந்த கார்டெக்ஸ் போய். ஓகே. தோல்வி அக்செப்ட் பண்ணும்போது அது அது அதோடைய ஃபங்க்ஷனிங்க ஆட்டோமேட்டிக்கா டிஸ்மேண்டில் பண்ணிடுது. பண்ணும்போது இருக்கக்கூடிய பாட்டம் போர்ஷன் ஆஃப் தி பிரெயின் உங்களுக்கு நான் கார்டெக்ஸ் தான் இருக்கும். அட்ஸ் எ பியூர் இன்னசென்ஸ், பியூர் கான்சியஸ்னஸ். ஓகே. ஸோ அதனால இங்க எப்படி வருதுன்னு கேள்வி வருது உங்களுக்கு. கார்டெக்ஸ்ல இருந்து நான் கார்டெக்ஸ் வருதுன்னா நீங்க க்வெஸ்சனை இப்படி மாத்தி கேட்கலாம், ஏன் ஃபர்ஸ்ட் நான் கார்டெக்ஸ் கார்டெக்ஸ் போனேன் கொண்டு போய் சேர்க்குது. எப்படி போறது அப்படின்னு கார்டெக்ஸ் திங்க் பண்ண ஆரம்பிச்சோம், பிளான் பண்ண ஆரம்பிச்சோம், ரெஸ்ட்லெஸ் ஆக ஆரம்பிச்சோம், அன்இசியா ஆரம்பிச்சோம். ஏன்னா கோல் ரீச் ஆகிற வரைக்கும் அது ஆக்ட் பண்ணிட்டே இருக்கும். அது பிசிக்கல் திங்கிங் கரெக்ட் தான், பிசிக்கல் திங்ஸ். பட் நீங்க சைக்காலஜிக்கலாம் நீங்க கோல்ஸ் எல்லாம் வச்சுன்னா அதனால அதுதான் அதான் சைக்காலஜிக்கல் பார்ட் இல்ல. ஸோ நீங்க திருப்பி சைக்காலஜிக்கல் போட்டீங்கன்னா பீஸ், ரிலாக்ஸ் இருக்கும், இல்ல அமைதி, இதெல்லாம் வந்து சைக்காலஜிக்கல் கோல்ஸ். ஸோ அது அமைதியா இருக்கணும்னு நீ கொடுத்தீங்கன்னா அது திருப்பி அது ரெஸ்ட்லெஸ் ஆகும் அமைதியா வருதுக்கு. ஓகே. கார்டெக்ஸ் ஒன்றே ஒன்று தெரியும், அது பதட்ட மாதிரி தான் தெரியும், அது வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ண தான் தெரியும். பட் சந்திரசேகர், அந்த ஒரு ஸ்பிளிட் செகண்ட்ல அந்த கார்டெக்ஸ் வந்து அனலைஸ் பண்ண முடியுமா? ஏன்னா நம்ம அட்டாச் ஆகி அதுல ஆழத்துல போய் ஒருத்தர் நம்ம திட்டணும்னே நம்ம அருவாள் எடுத்துடுறோம். ரைட், இது நம்ம பொறுமையா இருக்கலாம், இது அவசியம் இல்லை, இவன் பேசுறான் பேசிட்டு போறான் அப்படிங்கறதெல்லாம் இல்லை.
ஸோ அந்த கார்டெக்ஸுக்கு அந்த நிதானம் வர்றது எப்படி? நம்ம வந்து இந்த சுச்சுவேஷன் நம்ம பேசி ஏற்றிக்கலாம் இல்லை அவனை மன்னிச்சுட்டுலாம் அப்படிங்கிறது நம்மளுக்கு வர்றதில்ல. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறப்போ நம்மளுக்கு புரியுது, அதாவது ஓகே ரெண்டு பாட்டு இருக்கு, ஒரு பாட்டு வந்து அவசியம் இல்லாமல் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிட்டு ஆனால் இவனுக்கு புரியுது. இப்ப நீங்க சொல்றப்போ எல்லாம் கிறிஸ்டல் கிளியரா இருக்குது, ஆனா அந்த பக்கத்து வீட்டுக்காரன் திட்டுறப்போ நம்ம அருவாள் எடுத்துறோம் அல்லது நம்ம திருப்பி திட்டிடுறோம் என்னமோ இருக்குது. சோ அந்த ஒரு இந்த ஒருவன் மனது 9 அடி அதில் ஒளிந்து கிடப்பது 80 அடிங்கிற மாதிரி நம்ம உள்ளேயே ஒரு 80 பேர் இருப்பாங்களா அப்படி இருக்கு. அதுல நீங்க சொல்ற ஒருத்தன் வந்து கேட்டுட்டான், இன்னும் ஒரு 79 பேர்த்துக்கு அது எப்படி நம்ம கம்ப்ளீட்டா கன்வின்ஸ் பண்றது? அந்த சிச்சுவேஷன்ல வர்ற நான் வேற, அவன் வந்து அந்த சிச்சுவேஷன் நம்ம இது பண்றோம். அது வந்து நம்ம ஒரு பசிக்காக இருக்கலாம் அல்லது காலையில 4 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைச்சிட்டு படுக்கிறோம், ஆனா அலாரம் ஆஃப் பண்ணிடுறோம். இல்லை நம்ம சாப்பிடக்கூடாது ஜங்க் ஃபுட் எல்லாம் நினைக்கிறோம் ஆனால் சாப்பிட்றோம், எக்ஸசைஸ் பண்ணணும் நினைக்கிறோம் பண்ண மாட்டேங்கிறோம். ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு கார்டெக்ஸ்ன்னு எடுத்துட்டே கூட அதில் நம்ம ஒரு முன்னாடி பண்ண டிசிஷன் நல்லதுக்கு கூட நம்ம அதை ஃபாலோ பண்ண முடிய மாட்டேங்குது. நீங்க பேசுறவங்க யார் பேசுறாங்க அவங்களை தவிர மற்றவங்க எல்லாமே மீட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஓகே சார், ஸோ உங்க க்வெஸ்சன் என்னன்னா இந்த மாதிரி சில சிச்சுவேஷன் வருது, அந்த டைம்ல நம்ம எப்படி ஆக்ட் பண்றது, அந்த டைம்ல நம்ம யோசிச்சுட்டு இருக்கோமான்ற மாதிரி கேள்வி கேட்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் பக்கத்து வீட்டில் இருக்கிறாரு, அவர் திட்டிடுறாரு, அப்ப நம்ம என்ன யோசிச்சு என்ன முடிவு பண்ணோன்ற மாதிரி வருது. நம்ம பேசிக்கலா சிச்சுவேஷன் பை சிச்சுவேஷன் நம்ம அனலைஸ் பண்ணலை. ஸோ நம்ம என்ன பேசிக்கலா சொல்றோம்னா, இந்த கார்டெக்ஸ் பிரெயின் மூலமா புரிஞ்சுக்கிட்டு இந்த நான் கார்டெக்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் நம்ம ரிசைடிங் பிளேஸ் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சு நீங்க அதுல ரிசைட் ஆயிட்டோம்னா, இன்ஃபேக்ட் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் கூட சண்டை போடுறதுக்கு காரணமா இருந்து நம்ம நம்மளதான் இருக்கலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு ஹோம் இருக்கு, அந்த ஹோம்ல ரெஸ்ட் ஆகலான்னும் போது நீங்க ஹோம்ல ரெஸ்ட் ஆயிட்டீங்கன்னா 90% ஆஃப் தி எக்ஸ்டர்னல் பிரச்சனை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது தான், நம்மளா வாண்டடா கிரியேட் பண்ணுறது தான். ஸோ ஆக்சுவலாக ஃபிசிக்கல் சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணுற சேலஞ்சஸ் ரொம்ப கம்மி தான், அதை நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ வாட் வி ப்ரிஸ்கிரைப் இஸ் இந்த மாதிரி ஒரு நான் கார்டெக்ஸ் ஹோம் கான்ஷியஸ்னஸ் இருக்கு, நம்ம ப்ரெசன்ஸ் இருக்கு, அதுதான் நம்ம ரிசைடிங் பிளேஸ்னு சொல்லி அதில் ரிசைட் ஆகிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு ஸ்டேட் கொடுக்கும், ஒரு இன்டெலிஜென்ஸ் கொடுக்கும், அதை வச்சு நம்ம கூலா நிதானமா வெளி உலக திங்ஸ் ஹேண்டில் பண்ணலாம். நன்றி சந்திரசேகர். ஓகே, இப்போ கார்த்திகன் ஐயா நீங்க ஏதோ கேள்வி இருந்தா கேட்கலாம், நான் உங்களை அன்மியூட் பண்றேன். கார்த்திகன் ஒரு கேள்வி இருந்தது, நம்ம சொல்றோம்ல அந்த கார்டெக்ஸ் பிரெயின் வந்து பிளானிங்க்கு ஃபியூச்சருக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்றான். Sometimes it is getting beyond that execution. இப்ப நாளைக்கு ஒரு விஷயத்துக்காக பிளான் பண்றோம், அது டூ மச் ஆஃப் டூம் போயிருது. சில டைம் டூரிங் ஸ்லீப் ஆல் ஆஃப் அ சடன் எந்திரிச்சு மறுபடியும் அதை பத்தி தான் யோசிக்க ஆரம்பிச்சிடறோம். நாளைக்கு ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குன்னா அதை பத்தியே தான் அப்படி திங்க் பண்ணிட்டே இருக்கோம், இப்படி பேசலாமா அப்படி பேசலாமா அப்படி இது பண்ணலாமா அவங்க எப்படின்னு, அது வந்து ஒரு நான் ஸ்டாப் ஆயிடுது சம்டைம்ஸ். அது இட் இஸ் சம்டைம் ட்ரபிளிங் த ஸ்லீப் ஆல்சோ. அந்த மாதிரி போகாம இருக்கிறதுக்கு, பட் இட் இஸ் எனக்கு தெரியுது நான் போக கூடாது, டூ மச் ஆஃப் பிளானிங் பண்றேன் அப்படின்னு, சம்டைம்ஸ் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அவுட் ஆல்சோ. அதுக்கு ஐ நோ தேர் இஸ் நோ லிமிட், பட் ஏதாவது ஒரு ஃபார்முலா சம்திங் நோ டு ஸ்டாப் அண்ட் பிரிங் இட் பேக் டு த ஹோம். ஓகே கார்த்திகன், ஸோ உங்க க்வெஸ்சன் என்னன்னா, ஹவு டு ஸ்டாப் எக்ஸசிவ் திங்கிங் ஆர் ரிப்பீட்டேட்டிவ் திங்கிங்ன்ற மாதிரி உங்க க்வெஸ்சன் இருக்கு. இப்போ நம்ம எப்படி எக்ஸசிவ் திங்கிங் பத்தி ஸ்டாப் பண்ணுறத பத்தி யோசிக்கலாம். ஸோ எக்ஸசிவ் திங்கிங் ஃபர்ஸ்ட் திங்கிங்னாலே நம்ம ஃபியூச்சர் தான், ஃபியூச்சர்ல இந்த விஷயங்கள் நடக்கணும் நடக்கக்கூடாதுன்ற மாதிரி தான் நம்மளுக்கு எல்லாமே இருக்கு.
ஸோ ஃபியூச்சரை பத்தி நம்ம திங்க் பண்றது ஓகே. நம்ம அதான் ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன்ல பார்த்தோம், ஃபியூச்சர் பிளானிங் வேற, ஃபியூச்சர் ஒரியிங் வேற. ஸோ ஃபியூச்சர் ஒரியிங் தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இப்போ வந்து டைரக்டா இந்த க்வெஸ்சன் பண்ணோம்னா, எக்ஸசிவ் திங்கிங் வந்து எப்படி ஸ்டாப் பண்றதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை பத்தி நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம நிறைய யோசிக்கிறோம், நம்ம யோசிக்கிறது நல்லது இல்லை, நம்ம ஓவரா யோசிக்கிறோம், தேவைக்கு அதிகமா யோசிக்கிறோம்னு சொல்லிட்டு அதை பத்தியே திருப்பி எப்படி ஸ்டாப் பண்றது. We start thinking about how to stop the excessive thinking. So, அது ஒரு திருப்பி அதை பத்தி ஒரு இது. ஸோ இந்த சைக்கிள் எப்படி பிரேக் பண்றது அப்படின்னும் போது, பேரடாக்ஸ்லாம் இந்த எக்ஸசிவ் திங்கிங்கை நம்ம ஏத்துக்கிறோம். ஏன்னா நீங்க அதை பத்தி ஸ்டாப் பண்ணணும்னு நீங்க ஒரு என்ன சொல்றது கோல் வச்சீங்கன்னா திருப்பி திங்கிங் தான் ஆக்டிவேட் ஆயிடும். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இந்த நான் கார்டெக்ஸ் இருக்கு, கார்டெக்ஸ் இருக்கு. இந்த கார்டெக்ஸ் பிரெயின்ல நீங்க எக்ஸசிவா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இங்க ஒன்னும் ஒரு எய்ம் வைக்கிறீங்க, கார்டெக்ஸ் பிளீஸ் ஸ்டாப் திஸ் எக்ஸசிவ் திங்கிங் அப்படின்னும் போது அது திருப்பி ஆக்டிவேட் ஆயிடும். திருப்பி ஒரு பயங்கரமா யோசிக்கும், திருப்பி இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாமா, அந்த மெடிடேஷன் யூஸ் பண்ணலாமா, இவர் என்ன சொன்னாரு, அவர் என்ன சொன்னார்னு சொல்லி இது அப்படியே ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ இப்போ ரெண்டு பிரச்சனை உங்களுக்கு, எக்ஸசிவ் திங்கிங் ஒன்று, அப்புறம் ஹவு டு ஸ்டாப் திஸ் எக்ஸசிவ் திங்கிங் நோ திங்கிங். அப்போ என்னதான் வழி அப்படின்னு போது, இந்த எக்ஸசிவ் திங்கிங்கை நீங்க அப்படியே ஓகே இருக்கட்டும், இப்போ பிரச்சனை தான் இருக்கு, பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேர்னா பிரச்சனை டபுள் பிரச்சனை ஆயிடுது. அப்போ என்ன பண்ணும், ஒரு பிரச்சனையோட இருப்போம் அப்படின்னு சொல்லி இந்த கார்டெக்ஸ் பிரெயின்ல ஒரு பிரச்சனையோட நம்ம ஸ்டே பண்றோம். அது என்ன, அது பியூட்டிஃபுல்லா நீங்க அந்த பிரச்சனையை அக்செப்ட் பண்ண உடனே இது ஆட்டோமேட்டிக்கா இது ரிலாக்ஸ் ஆகி நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க நான் கார்டெக்ஸ் போர்ஷன் பிரெயின் வந்து அப்படின்னு. ஏன்னா இருக்கிற பிரச்சனையை நீங்க எதுவும் ஹேண்டில் பண்ணும் போது நீங்க கார்டெக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அது அது சைடு வேண்டுது. நீங்க ஏதாவது ஒரு கோல் வச்சீங்கன்னா அது ஸ்கேனர் மாதிரி தான், கார்டெக்ஸ் பிரெயின் ஸ்கேன் பண்ணிட்டே இருக்கும், ஏதாவது இருந்துச்சுன்னா அது கோல் ஆகிடும். ஸோ நீங்க என்ன பண்ண, எக்ஸசிவ் திங்கிங் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதை ஸ்டாப் பண்ணணும்னு நீங்க நினைக்கும் போது இதுதான் ஆக்டிவேட் ஆகும். இதுக்கு என்ன பண்ணலாம், இந்த மெடிடேஷன் பண்ணலாமா, அந்த மெடிடேஷன் பண்ணலாம், அவர் ஒரு டெக்னிக் சொன்னாரு, அப்சர்வ் பண்ண சொன்னாரு, விட்னஸ் பண்ண சொன்னாரு, சாய்ஸஸ் அவேர்னஸ் போகணும்னு சொன்னாங்க, இந்த மாதிரி இது ஆக்டிவேட் ஆகிடும். நீங்க என்ன பண்ணாலுமே நீங்க கார்டெக்ஸ் பிரெயின் ஆக்டிவேட் ஆகிடும். அப்போ ஒரே வழி என்னன்னா, நீங்க அத அந்த ப்ராப்ளத்தை ப்ராப்ளமாவே தோட இருக்குதான் இருப்போம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வர வேண்டியது இருக்கு. ஏன்னா வேற சாய்ஸ் எந்த சாய்ஸும் ஒர்க் அவுட் ஆகல. இப்போ நம்ம இதுதான் ஹோமு, நம்ம இதுதான் மார்க்கெட் பிளேஸ், கார்டெக்ஸ் திங்கிங் சொல்றோம். ஸோ அங்கே மார்க்கெட் பிளேஸ்ல இருந்து இருந்து டென்ஷன் ஆயிடுச்சு நம்மளுக்கு, நம்மளுக்கு ஹோம் போகணும், கீழே போகணும், எப்படி போகணும்னு தெரியல. திருப்பி அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுன்னா திருப்பி மார்க்கெட் பிளேஸ் தான் இருப்பீங்க. ஏன்னா திங்கிங்கே மார்க்கெட் பிளேஸ் தான். ஸோ அப்போ வேற வழியே கிடையாது, மார்க்கெட் பிளேஸ் தான் நம்மளுக்கு இடம் அப்படின்னு சொல்லி மார்க்கெட் பிளேஸ்லயே படுத்துருவீங்க. ஹோம் போக முடியல அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க மார்க்கெட் பிளேஸ்ல படுத்த உடனே ஆக்சுவலா நீங்க ஹோமுக்கு வந்துடுறீங்க. பியூட்டிஃபுல்லா மார்க்கெட் பிளேஸ் தான் வேற வழி இல்லை, இங்க தான் தங்கி ஆகணும்னு ஒரு முடிவுக்கு வந்த அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஹோமுக்கு டிராப் ஆயிடுறீங்க. ஸோ நீங்க ஹோமுக்கு போட்டு எவ்வளோ ட்ரை பண்ணாலுமே திருப்பி மார்க்கெட் பிளேஸ் ஆயிடும். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் பாண்ட் இதுதான் நம்ம என்லைட்மெண்ட் சொல்றோம். ஏன்னா இந்த என்லைட்மெண்ட் இஸ் வாட் பிரிங்ஸ் அபவுட் லிபரேஷன். நீங்க ஹோம்கள் எடுத்துட்டு போவோம் இந்த இந்த இதுதான். நீங்க என்ன முயற்சி பண்ணாலுமே, வில் பவர் மூலமா, எஃபர்ட் மூலமா, எது பண்ணாலுமே அது மார்க்கெட் பிளேஸ்ல இருந்து ஹோம் கொண்டு போவாரு பார்த்தோம். அப்போ ஒன்லி உங்க அந்த ஐயா சொல்ற மாதிரி கையறு நிலை, உங்க ஏழாமையை ஒத்துக்குவீங்க, இல்ல சரண்டர் ஆயிடுறீங்க அப்படின்னும் போது நீ ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஹோமுக்கு போயிடு. ஸோ உங்க எக்ஸசிவ் திங்கிங்க ஸ்டாப் பண்றதுக்கு ஒரே வழி, எக்ஸசிவ் திங்கிங்கோட தான் இருக்கணும், வேற வழி இல்லை அப்படின்னு. நன்றி. ஆனா எனக்கு ஒரு க்வெஸ்சன் இருக்குண்ணா. ஆ சொல்லுங்க. சோ இது வந்து டெம்டேஷன் பத்தினது. இப்போ அண்ணா சொன்னது, ஜெயராம் அண்ணா சொன்னது, இன்னொரு அண்ணா சொன்னது எல்லாமே வந்து கொஞ்சம் நெகட்டிவான சைட் ஆஃப் எமோஷன்ஸ். பட் இந்த டெம்டேஷன்ஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அது ஸ்மோக்கிங்கா இருக்கலாம், ஆல்கஹாலா இருக்கலாம், யூடியூப் ஃபேஸ்புக்கா இருக்கலாம். அப்போ வந்து இந்த டெம்டேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கிறதுனால இதுல கில்ட்டும் அசோசியேட் ஆயிடல, இதை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஆனா பிரச்சனையை கொண்டு வருது லேட்டர் பீரியட்ல. இப்போ இது எப்படி டீல் பண்றது? உங்க க்வெஸ்சன் என்னன்னா டெம்டேஷன்ஸ் இல்ல அடிக்ஷன்ஸ் வந்து நல்லா இருக்கு, அதோட கில்ட்டும் அசோசியேட் ஆயிருக்கு,
சோ இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம்ன்றது உங்க க்வெஸ்சன். ஸோ நம்ம பேசிக்கலி என்ன புரிஞ்சுக்கணும்னா, நான் இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி நான் கார்டெக்ஸ் பிரெயின் தான் நம்ம இன்னசென்ஸ் பிரெயின், அதுக்கு மேலதான் நம்ம திங்கிங் பிரெயின் வருது கார்டெக்ஸ் பிரெயின். நீங்க எது பியூட்டிஃபுல்லான விஷயங்கள் அனுபவிச்சாலுமே அது நான் கார்டெக்ஸ் தான். இந்த எக்ஸ்ட்ரா ஒரு ஃபீல் பண்ணாலும் சரி, ஒரு ஏஸ்தெடிக் சென்ஸ் இருந்தாலும் சரி, ஒரு பியூட்டியை நீங்க அனுபவிச்சாலும் சரி, இந்த நான் கார்டெக்ஸ் ஃபாலோ ஆகுங்க. நம்ம திங்கிங் பிரெயின்ல இருந்து, நீங்க அனலிட்டிக்கல் பிரெயின்ல இருந்து, உங்க கிராஸ்பிங் பிரெயின்ல இருந்து, உங்க பெக்கிங் பிரெயின்ல இருந்து நீங்க யூ ஃபால் இன்டு திஸ் நான் கார்டெக்ஸ் இன்னசென்ட் ஸ்டேட் ஆஃப் யுவர் மைண்ட். ஸோ இதுதான் பியூட்டிஃபுல்லா இருக்கு. நீங்க வந்து இப்போ ஒரு ஸ்மோக் பண்ணா கூட, அந்த ஸ்மோக் பண்ணும்போது என்ன பண்ணுங்க, இங்கிருந்து இங்க கீழே வரீங்க நீங்க. அந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து இதை பத்தி யோசிக்காம ஜஸ்ட் அந்த ஸ்மோக் உள்ள போயிட்டு வெளியே வருது, அவர் இதம் கொடுக்குது, ஒரு ஃபைவ் சென்சஸ் நீங்க ஃபாலோ ஆகுங்க. ஸோ என்ன பியூட்டிஃபுல் திங்ஸ் நீங்க அனுபவிச்சாலுமே, ஒரு ஒரு நேச்சரை பத்தி நீங்க பாக்குறீங்க திங்ஸ் இருக்கு அப்படின்னும் போது, அந்த அந்த டைம்ல யூ ஃபால் இன்டு திஸ் நான் கார்டெக்ஸ் பார்ட் ஆஃப் தி பிரெயின், இன்னசென்ட் ஸ்டேட் ஆஃப் யுவர் மைண்ட். ஸோ நீங்க எதெல்லாம் ப்ரொஃபவுண்டான விஷயங்கள் நினைக்கிறீங்க லைஃப், அது ஒண்ணும் இல்லை, யூ ஆர் ஃபாலிங் ஃப்ரம் கார்டெக்ஸ் டு நான் கார்டெக்ஸ். அதுக்கு இந்த இந்த ஃபாலுக்கு என்ன யூஸ் ஆகுது, சம் டூல்ஸ். அந்த டூல் வந்து மேபி ஸ்மோக்கிங் ஆர் நேச்சர் ஆர் மெடிடேஷன் ஆர் ஆர் லஸ்ட் எனி திங். இதெல்லாம் என்ன பண்ணணும், கார்டெக்ஸ் பிரெயின் நான் கார்டெக்ஸ் பண்ணுவோம், உங்களுக்கு நீங்க அப்போ இங்க நான் காப்பேஜ் போறீங்க, அந்த மூமெண்ட் மட்டும் த்ரீ மினிட்ஸ் மட்டும் வந்து த்ரீ பழைய மாதிரி நீங்க திங்கிங் பிரெயின் போயிருக்கீங்க. ஆள் காப்பி இருக்கிறீங்க, ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் இங்க வந்து தங்கிட்டு வெளியே போயிருக்கீங்க. ஸோ இதுதான் நடக்குது, லவ்ல இருக்கீங்க, அந்த ரொமான்டிக் பீரியட் எடுத்து வரைக்கும் நீங்க நான் காப்பேஜ் போடுவீங்க, அப்புறம் வெளியே போயிருவீங்க. அப்போ இந்த மாதிரி போய் போய் பார்த்து இது இந்த டூல வச்சுதான் நம்ம போறோமே, பர்மனண்டா நம்ம இங்கே தங்க முடியாதா அப்படின்னு நம்ம ரிசர்ச். அப்போ நம்ம பர்மனெண்டா இங்க இங்க ஸ்டே பண்றது என்ன வழி அப்படின்னு கண்டுபிடிச்சு என்லைட்மெண்ட் யூஸ் பண்ணி இதுக்கு அப்புறம் நம்ம இங்க வந்து தங்குறோம். இங்க வந்து தங்கினப்போ இங்கதான் தங்கிட்டு இருப்போம், தேவைப்படும் போது நம்ம நான் கார்டெக்ஸ் பிரெயின் போய் திங்க் பண்ணுவோம். அப்புறம் ஸோ நம்ம திங்க் பண்ணா நம்ம ரெசிடிங் பிளேஸே வந்து நான் கார்டெக்ஸ் ஆயிடுது, வித்வுட் எனி டூல் அடிக்ஷன் ஆர் டெம்டேஷன் எனிதிங் எல்ஸ், வி ஸ்டார்ட் ரெசிடிங் இன் தி நான் கார்டெக்ஸ் பார்ட் ஆஃப் தி பிரெயின். தேவைப்படும் போது திங்க் பண்ணுவோம், ஒன்னு சார்ட் அவுட் பண்ணோம், சரியில்லை சரியில்லாதப்போ திங்கிங்கே தேவைப்படுது. இப்போ இந்த ரூம்ல நான் உட்காந்துருக்கேன், எல்லாம் நல்லா இருக்கு, டக்குனு ஏதோ உடஞ்சு விடுற மாதிரி இருக்கும்போது நான் அலர்ட் ஆகணும், என்ன ஏச்சு அப்படின்னு என்ன ஆச்சுன்னு பார்க்கும்போது திங்கிங் ஒர்க் ஆகுது. ஸோ வென் எவ்ரி திங் இஸ் நோன், வென் எவ்ரி திங் இஸ் ஓகே, திங்கிங்கே தேவையில்லை. அப்போ யூ ரிசைட் இன் தி ஹோம், அப்புறம் நீங்க தேவைப்படும் போது திங்கிங் பண்றீங்க, ஏதோ ப்ராப்ளம் வருது, டக்குனு யாரோ வராங்க, யார் இவரு அப்படின்னு சொல்லி இது சார்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லி ஒரு திங்கிங் வரும். அப்புறம் நம்ம ரிசைட் ஆகுது எல்லாமே நான் கார்டெக்ஸ். நீங்க நான் கார்டெக்ஸ்ல ரிசைட் ஆகாத வரைக்கும் யூ யூ வில் நீட் டெம்டேஷன்ஸ், யூ வில் நீட் அடிக்ஷன்ஸ், யூ வில் நீட் டூல்ஸ் டு கம் டவுன் டு தி நான் கார்டெக்ஸ் போர்ஷன் ஆஃப் தி பிரெயின். ஓகே, நீங்க ஏதாவது சொல்லுங்க. இல்லாமட்டோம்
இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன ஹெல்ப் பண்ணும்? சோ நான் டெக்னிக்கலா பார்க்கும்போது நான் கார்டெக்ஸ் தான் நம்ம டச் பண்றோம். சோ இது ஒரு ஒரு டூல் மூலமா நம்ம நான் கார்டெக்ஸ் டச் பண்ணிட்டு போயிட்டு இருக்கோம். நம்மளுக்கு வேண்டியது நான் கார்டெக்ஸ் தான் தவிர டூல் கிடையாது. நான் ஸ்மோக்கிங் இல்லாமயே நான் வந்து நான் கார்டெக்ஸ்ல இருக்க முடியும், ஆல்கஹால் இல்லாமயே இருக்க முடியும், ரொமான்ஸ் இல்லாமே நான் என்னுடைய பீஸ்ஃபுல் ஸ்டேட்ல இருக்க முடியும்னா அதுதான் அடிக்ஷனை எலிமினேட் பண்ணும். நீங்க அடிக்ஷனை அந்த அந்த சைட்ல வர வர டூல்ஸை நீங்க எலிமினேட் பண்ணதுக்கு நீ அதை அதை பிடிச்சி டிக் போட வேண்டியதில்லை. அது எதுக்கு பார்க்கணும்னா உன்னை கஷ்டப்பட்டு கூட்டணும் இங்க உட்கார வைக்குது, இல்லை நீ மேலே போயிடுற விட்டா மேலே போயிடுற. ஸோ ஆனா உங்களுக்கு தேவைதான், ஆனா இது அது மேல ஏதாவது வெயிட் வச்சாதான் அடிஷன் வச்சாதான் அது கீழே வருது அப்போ. ஸோ அப்ப நீங்க அந்த அந்த டூலை தூக்கி போடக்கூடாது. அதுக்காக நீங்க அந்த எந்த ஒர்க்குமே பண்ண தேவை. நீ வந்து டூல் இல்லாமே நான் கார்டெக்ஸ் ரிசைட் பண்ணது எப்படின்னு கத்துக்க மோர் அண்ட் மோர் கத்துக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த அடிஷன்ஸ் எல்லாம் நம்மளை விட்டு போயிடும். அது வரைக்கும் அடிஷன்ஸை எலிமினேட் பண்ணவும் முடியாது, பண்றது வேஸ்ட் தான் தோணும். ஓகே டைம் கூட கொஞ்சம் ஆயிட்டு இருக்கு, இப்போ சுமார் உங்களுக்கு 11 மணி ஆக போகுது இல்லைங்களா? ஸோ பாலு ஐயா, உங்களுக்கு ஏதோ ஒன்று கேள்வி இருந்தா அந்த கேள்வியோட முடிச்சுக்கலாங்க ஐயா. நீலகண்டன் அடுத்த வாரமும் வாங்க, தயவு செஞ்சு கேளுங்க. உங்க மாதிரி வந்து கேள்வி கேட்டாதான் இந்த ஒரு கியூஏ வந்து தலை கட்டுது. சோ சந்திரசேகர் ஐயா நம்ம இப்ப முடிச்சுக்கலாங்களா? அனைவருக்கும் நன்றி.